ஆண்டவரும் உலக ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே நித்தியம் தொலைக்காட்சி மூலமாக இந்த சிலுவைதான நாளில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களுக்கும் உடைய ஸ்தோத்திரத்தையும் வாழ்த்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஏக சக்கராதிபதி இயேசு கிறிஸ்துவ திருச்சபையின் மூலமாக நடக்கதான் இந்த சிலுவைதான ஆராதனையில் கர்த்தர் அடியனை கொண்டு வந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் செய்த நல்ல தெய்வுக்காய் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பராக. அவர் நமக்காக பாடுகளை பட்டு அக்கிரமங்களை சுமந்து அவர் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த கொடூரமான காட்சிகளை நமக்கு முன்பாக நிறுத்தி அந்த சிலுவின் காட்சிகளை நமக்கு முன்பாக நிறுத்தி பார்க்கும்போது தான் அவர் நமக்காப்பட்ட வேதனைகள் நமக்காப்பட்ட துக்கங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு நினைவு வரும் என்றால் அவர் சொன்னார், உன் தகப்பனை சுமப்பது போல நான் சுமப்பேன்னு சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தை கொடுத்தார். சிறியானவன் தன் பிள்ளையின் கர்ப்பத்தில் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் தகப்பனை போல சுமந்த அந்த தோல் மேலே அந்த கல்லர்கள் அந்த இஸ்ரவேலின் போர்ச்சியவர்கள் அந்த சிலுவையை 150 கிலோ பெருமானம் உள்ள அந்த சிலுவையை அவர் தோல் மேலே சுமந்து கொல்கதா மலையில் மலை வரையும் அவரை நடக்க வைத்து அந்த பாடுகள் உட்படுத்தினார்கள். அந்த காட்சி நிறைவு கொடுத்து ஒரு பாடலை பாடி அவர் நாமத்தை மயப்படுத்துவோம். தேங்க்யூ ஜீஸ், அல்லேலூயா, தேங்க்யூ ஜீஸஸ், ஆமென். அந்த சிலுவை பாடுகளை நினைத்து நாம் ஒரு பாடலை பாடி அந்த சிலுவின் காட்சிகளை நாம் நினைவு கூறுவோம். நீல தூய செல்லி வடிந்த
கண்மலை மேல உயர்த்துவதற்காகவே அவர் அந்த கல்வாரி சிலுவையில அவர் பாடுகளை அனுபவித்தார். ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடும்படியாய் தன் சொந்த குமாரனை குறித்து இவ்வளவாய் அன்பு கொண்ட தேவன் அவர் அழைத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் அழைத்த அழைப்பிலே நிறுத்திருந்தார். தேவன் உயர்ந்த சனத்தை உயர்த்துகிறவராயிருக்கிறார். அதற்கென்றே தேவன் தன்னை ஜீவனை கொடுத்தார். எல்லாம் நம்ம நித்திய ஜீவன் பெற்றுக் கொள்ளும்படியாய் அவர் நித்திய ஜீவனை நம் பெற்றுக் கொள்ளும்படி அவர் ஜீவனை கொடுத்தார். அந்த கல்வாரி மலையில அவர் சிலுவையில பாடுகளை அனுபவித்தது எல்லாமே அவருக்காக ஒன்றுமே இல்லை, எல்லாம் நமக்காக தான். நாம் உயர்ந்த தளத்தில் இருக்கணும், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும், நம்ம சாபங்கள் நீங்க போகணும், எல்லாம் ஆசீர்வாதமாய் சமாதானமாய் ஒவ்வொரு மக்களும் வாழணும் என்பதற்காகவே எல்லாருடைய பாவங்களையும் அந்த கல்வாரி சிலுவையில அவர் சுமந்து கொண்டு என் தேவன் பாடுகளை அனுபவித்து நடந்த அடிகளை பார்க்கும் போது தள்ளாடி 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 நடந்தார் என்று வேதம் சொல்லுவது. அவர் நல்ல தேவன், வானத்தை பூமி படைத்த அந்த தேவன்
தள்ளாடி தள்ளாடி நடந்தார் என்று பார்க்கும்போது எவ்வளவு ஒரு பாடுகளோடு அவர் அனுபவித்திருப்பார் பாருங்க. தேவனுடைய அந்த பாடுகளை இந்த அருமையான வழியில் நம்ம நினைவு கூறுவோம். எப்படி நடந்தார் என்பதை பார்க்கும்போது நம்ம பார்க்கும்போது நம்ம பலவனத்தோடு அந்த 150 கிலோ சிலுவையை தூக்கி தோல் மேலே வைத்து நம்ம நடக்கும்போது எப்படிப்பட்ட நடை நமக்கு இருக்கும் என்பதை பார்க்கும்போது அந்த பரிதாபம். என் தேவன் நமக்காக எனக்காக சிந்தின ஒவ்வொரு துளி ரத்தமும் அந்த விலையேறப்பட்ட ரத்தம். கண்மலை மீதினிலே இந்த நடிகளை நிறுத்திடவே, கண்மலை மீதினிலே இந்த நடிகளை நிறுத்திடவே, கல்வாரி மலையில் ஓரத்திலே இந்த நாடி நடந்ததே, கல்வாரி மலையில் கொடும் கல்வாரி சிலுவையில நீங்க பட்ட பாடுகளை நினைவு கூறும் போது ஆண்டவரே எத்தனையோ வேதனை அப்பா, ஆண்டவரே இதை மார்போடு அணைக்கிறது கர்த்தர், இதை மார்போடு சேர்த்துக் கொள்ளுகிற தேவன், ஆண்டவரே சிறியானவர் தன் பிள்ளையின் கர்ப்பத்தில் இறங்காமல் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்போதில்லை சொல்லி ஆண்டவரே வேதம் சொல்லுதப்பா. ஆண்டவர் நீ எங்களை மார்போடு அணைத்து அந்த ஆண்டவரே இந்த கரங்களில ஆண்டவரே என்னை அனைத்து அந்த மார்பில ஆண்டவரே எத்தனை காயங்கள் அப்பா, எத்தனை அடிகள் ஆண்டவரே 39 அடிகளை ஆண்டவரே நீங்க பட்டீங்கன்னு வேத சொல்லுது, ஆனா அது போதாது ஆண்டவரே. ஆண்டவரே அதை விட அதிகமாக நீங்க பாடுகளை பட்டீங்க, அதிகமா அடிபட்டீங்க, அதிகமா ஆண்டவரே காயப்பட்டீங்கப்பா. உங்களுடைய காயத்துக்கு அணுவே இல்லை ஆண்டவரே, உங்களுடைய காயத்துக்கு எண்ணிக்கையே இல்லப்பா ஆண்டவரே. ஆண்டவரே உங்களுடைய கர்த்தாவே ஜனங்களுக்காக ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களுக்காக பட்ட காயங்கள் ஆண்டவரே அது கணக்கில் இல்லாத காயங்க அப்பா, எண்ண முடியாத காயங்கள் ஆண்டவரே. நான் பூமியில ஆசீர்வாதமா இருப்பதற்காகவே நீங்க பட்ட அந்த காயங்களை இந்த சிலுவை நாளிலே நாங்கள் நினைவு கூறுகிறோம், நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஐயா. அப்பா எனக்காகவா, எனக்காகவா இந்த பாடு, எனக்காகவா இந்த வேதனை. கண்மலை புகலிடமே ஓடும் கல்வாரி பாடுகளா, கண்மலை புகலிடமே கோடும் கல்வாரி பாடுகளா, மார்போடு என்னை அணைத்தவர்க்கே மாரடி காயங்களா, மார்போடு என்னை அணைத்தவர்க்கே காயங்களா, என்னை சுமந்த தோள்கள் மீது சிலுவையா, என்னை சுமந்த
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளெஸ் யூ.